ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷம் நடக்க இருக்க ஐபிஎல் மேட்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராஜஸ்தான் அணியும் ரெண்டு வருஷ தடைக்கப்புறம் போட்டிடுறதா இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மீண்டும் பார்த்தீங்கன்னா தோனி தான் வந்து கேப்டனாக இருந்து கெத்தாக களமிறங்குறதா இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராஜஸ்தான் அணியும் ரெண்டு வருஷ தடைக்கப்புறம் மோதுறதுனால ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து ஏற்பட்டிருக்கு அணிக்கு மூணு பேர்தான் வந்து தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து போட்டியில் சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி சென்னை சூப்பர் கிங்ஸில் பார்த்தீங்கன்னா தோனி ரைனா ஜடேஜா மூணு பேர் வந்து தக்க வச்சுருக்காங்க மேலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தேவையான வீரர்களை வந்து நாங்கள் இவங்களை தான் டார்கெட் பண்ணியிருக்கோம் இவங்கள தான் நாங்கள் தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னு தோனி வந்து பேட்டியில் சொல்லியிருக்காங்க அவங்க யார் தேர்ந்தெடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்கன்னா மெக்கலம் பிராவோ அஸ்வின் இந்த மூணு பேர்தே நாங்கள் ஏலத்தில் எடுக்க போகிறோம் இந்த மூணு வீரர்களுக்கும் ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மற்ற அணிகளும் வந்து போட்டியிடுவாங்க ஸோ ஏலத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் ஸ்பைஸியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க